तापत्रयीं निरवधिं भवती दयार्द्राः संसारघर्मजनितां सपदि क्षिपन्तः मातर्भजन्तु मधुरामृतवर्षमैत्रीं मायावराहदयिते महिते कटाक्षाः। श्री भूस्तुति 31वां पद्यम। இந்த பத்தியத்தில் சுவாமி பூமி பிராட்டியிடம் பிரார்த்திக்கிறார், என்னை கட்டாட்சிக்க வேணும் அப்படின்னு. உபாயமாக இருக்கணும்னு பாப்பிகளுக்கும் உபாயமாக எப்படி இருக்குன்றதை சாதித்தார். 30, 30, 29 பத்தியங்களில் 28 கூட எப்படி அவள் வந்து ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு இதில் எக்ஸ்க்ளூசிவாக தனக்காக பிரார்த்திக்கிறார். பொதுவாக தாபம்னு சொன்னோம்னா, தாபம்னா ஒரு அஃப்ளிக்ஷன்னு சொல்லுவாள் இங்கிலீஷில், ஹீட்டோட கம்பேர் பண்ணுறது உண்டு. அதிகமாக உஷ்ணமாக இருந்தால் அவரை தப்பிக்கிறது தாபம் சொல்லுவோம். அது துக்கத்தையும் தாபம்னு சொல்கிற வழக்கம் உண்டு. அப்போ மூன்று விதமான துக்கம்னு சொல்கிறது உண்டு. அதான் தாபத்ரயம்னு சொல்லுவா, தாபத்ரயம்னு சொல்லுவாள். ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்விகன்னு அதுக்கு பெயர். ஆத்தியாத்மிகன்னா நம்மளே காரணம், இன்டர்னல் காசஸ், நம்மளுடைய தேகத்துலேருந்து உண்டாகக்கூடிய உபாதைகள்லாம் வச்சுக்கலாம். இல்லை நம்ம ஆத்ம குணங்கள், அதாவது கெட்ட குணங்கள் இருக்குன்னா அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள், கோபம், லோபம் இத்தியாதிகள்லாம். ஆதி பௌத்திகனா இதர பூத்தங்கள், பூத்தங்கள் அந்த ஜந்துக்கள், பிறரால் பிற ஜீவராசிகளால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பம். ஆதி தெய்வீகனா பை நேச்சர்னு வச்சுக்கலாம், அதாவது இடி உயர்து எங்கேயோ, இல்லை பயங்கர மழை பெஞ்சு வெள்ளம், இந்த மாதிரி வரக்கூடிய துன்பங்கள்லாம் ஆதி தெய்வீகம்னு பேர். இந்த மூன்று விதமான துன்பங்கள் மிகுதியாக இருக்குன்னு சாதிக்கிறார். மிகுதியாக இருக்குன்னு சொன்னால், இந்த துன்பங்கள்லாம் கர்மாவில் உண்டாச்சு, இவைகளை அனுபவித்து போக்கடிக்க முடியாதுன்னு முன்னாடி சொன்ன அதே கருத்து தான். அனுபவித்தும் நான் அனுபவித்தும் மலம்னு சொல்கிறார் இல்லையா, அகோகம், அதாவது பெரிய வெள்ளப்பெருக்காக இருக்குது, தொடர்ந்து வந்துட்டுருக்கு, அனுபவிச்சியும் கழிக்க முடியாதுன்னு சொன்னார். அப்படி இருக்கக்கூடிய இந்த சம்சார கர்மன்னு அந்த தாபம், அந்த ஹீட் இருக்கு இல்லையா, உன்னுடைய கடைக்கன் பார்வை இருக்கே, தயினால் இருக்கக்கூடிய அந்த கடைக்கன் பார்வை, கருணை மிகுந்த அந்த பார்வை உடனே அதெல்லாம் போக்கிடுறது. அப்படிப்பட்ட சக்தி உன்னுடைய பார்வைக்கு இருக்குது, கடாட்சத்துக்கு இருக்குது. அந்த கடாட்சம் அது எப்படி இருக்கு, மதுர அமிர்தமாக இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு மழையை என் மீது, அடியன் மீது அந்த மழையை நீ பெய்வாயாக அல்லது பொய்வாயாகன்னு பிரார்த்திக்கிறார். ரெண்டு சம்போதன பதம் போட்டிருக்கார், மாதஹ மாயா வராஹ தயிதே. அந்த கடைசி பாதம் அலங்காரம் நல்லாயிருக்கு, மாயா வராஹ தயிதே மயித்தேன்னு அழகாக சாதிச்சிருக்கார். மாதஹன்னு சொன்னால் அம்மா தாயே, முன்னாடியே பார்த்தோம், மாத்ரு சப்தத்தினுடைய சம்போதனம். மாயா வராக தெய்தன அந்த இடத்துல மாயான சங்கல்பம், தன்னுடைய சங்கல்பத்தினால் அவதரித்த அந்த எம்பெருமான் வராக பெருமான், அவனுடைய தெய்தா, தெய்தானா அன்புக்கு உரியவள் மனைவி, தெய்தே என்று சம்போதனம், ரமா ரமே மாதிரி தெய்தே. பவதி தயார்த்ராஹா, பவதி தயார்த்ராஹானா பவத்தினா உன்னுடையன்னு அர்த்தம், சமஸ்த பதம் இது. தயானா கருணை, ஆர்திரனா வெட்டுன்னு அர்த்தம், குளிர்ச்சி அடைந்த. பொதுவாக காவியங்களில் வச்சு உத்தம ஸ்திரீகளை வர்ணிக்கச்சு கவிகள் என்ன சொல்கிறா, உத்தம ஸ்திரீகளுடைய கண்களில் எப்பயும் ஜலம் இருக்குமா, கொஞ்சம் ஒரு சொட்டு எப்பயும் வழிஞ்சி வெளில வரா மாதிரி இருக்கும்னு ஒரு இதெல்லாம் லட்சணம். அப்படி பிராட்டிக்கு இங்கே பார்த்தோம்னா பவதி தயார்த்ராஹா, எப்பயும் கருணைன்ற ஒரு ஒரு ஃபேக்டர் அவளுடைய திருக்கண்களில் எப்பயும் ஒரு வெட்னஸ், ஒரு டேம்ப்னஸ் இருந்துனே இருக்கான், அது மிகுதியாக இருக்கான். அப்படிப்பட்ட தயார்த்ராஹான்றது இப்போது கட்டாட்சத்துக்கு விசேஷனம், கட்டாட்ச கட்டாட்சாக பன்மையில் இருக்குது பகுவச்சனம். எப்படிப்பட்ட கட்டாட்சாகன்னு சொன்னால், பவதி தயார்த்ராஹா, உன்னுடைய கட்டாட்சங்கள் இருக்குது, அது கருணைன்ற ஒரு கருணையினால் நனைக்கப்பட்டிருக்கு அல்லது குளிர்ந்ததாக இருக்கான். இவைகள் என்ன பண்ணுறதா, சம்சார கர்ம ஜனிதாம், சம்சாரன்ற கர்மம்னா இந்த இடத்துல சுவாரஸ்யமாக மழைக்கும் வெயிலுக்கும் ஒரு இதை காண்பிக்கிறார். சம்சாரம் என்கிற கர்மன்னா கோடை காலம், ஒரு வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய காலம், அதனால் ஜனிதானா உண்டாக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஜனிதான்றது உண்டாக்கப்பட்ட ஸ்ரீலிங்கத்தில் இருக்குது, ஏன்னா அது தாபத்ரயம்க்கு விசேஷமாக போக போகிறது.
அப்போ அதனால் உண்டான உண்டாக்கப்பட்ட எது தாபத்ரயீம். தாபத்ரயீம்னா முன்ன சொன்ன மாதிரி மூன்று விதமான தாபங்களுடைய சமூகம். இப்போ இவைகள் எப்படி இருக்குன்னு கேட்டால், நிரவதிம்னு போட்டுண்டர். அவதினாலே ஒரு எல்லை. நிரவதின்னு சொல்லிச்சு அந்த எல்லை இல்லாத ஒரு லிமிட்லெஸ்ஸாக இருக்கான் அந்த தாபத்ரயமானது. அது மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய அந்த மூன்று தாபங்களையும் க்ஷமா அவதிம் க்ஷமாயாகனு சொன்னார். அவதிம் க்ஷமாயாகனு சொல்லிச்சு ஒரு பொறுமைக்கு ஒரு எல்லை நிலமாக இருக்குன்னு சொன்னார். இங்கே நிரவதின்னு சொல்லிச்சு, இங்கே நிர் அவதிம்னு அதோட ஆப்போசிட். எல்லையற்ற மூன்று தாபங்களையும் க்ஷிபந்தஹா, க்ஷிபந்தஹான்னு சொன்னால் தூக்கி எறிகிறதுன்னு அர்த்தம், போக்குறதுன்னு அர்த்தம், உழிக்கிறது. க்ஷிபந்தஹான்னு சொன்னால் அந்த கட்டாட்சாக இருக்கு இல்லையா, அவைகள் அவைகளுக்கு விசேஷனம். க்ஷிபன் க்ஷிபந்தோ க்ஷிபந்தஹான்னு சத்ரந்தம் பகுவச்சனம், போக்கும்படியாக உள்ள. சரி, போக்கும்படியாக இருக்குன்னு சொன்னால் எப்போ வேணால் போக்கலாம், கால தாமதமாக கூட போக்கலாமே சொன்னால் சபதி. சபதினா உடனே, சபதி க்ஷிபந்தஹா, அந்த கட்டாட்சம் விழ வேண்டியதுதான், அதுதான் பாக்கி, அதுதான் சமயம். உடனே உடனே என்ன இருது, தாபத்ரயம்னா போயிடுறதான். அப்போ அப்படிப்பட்ட அந்த கடாட்சங்கள் தே, தேனா தவத்தே, உன்னுடைய கடாட்சங்கள் ஷஷ்டி ஏகவச்சனம் மயி, மயினா என்னிடத்தில் அல்லது என் மீது. அஸ்மத் சப்தம் சப்தமி விபக்தி ஏகவச்சனம், மயினா என் மீது. மதுர அமிர்த வருஷ மைத்ரீம், மதுர அமிர்த வருஷ, அமிர்த வருஷம்னு சொன்னால் அந்த கர்மன்னு அங்கே சொன்னார், இங்கே வருஷன்னு சொன்னார் மழை. அப்படிப்பட்ட ஒரு அமுத மழையை, இனிமையாக இருக்கக்கூடிய அமிர்த மழை. ஏன்னா மழை பெய்யச்சு வாழ உலகினில் ஆண்டால், அது மாதிரி இங்கே அந்த தாபத்தை போக்கக்கூடிய அந்த மதுர அமிர்த வருஷ மைத்ரீம்னு அந்த இடத்துல மைத்ரிக்கு என்ன அர்த்தம்னா அதை ஒத்தன்னு அர்த்தம். அமுத மழை பொழிஞ்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி, அப்படிப்பட்ட ஒரு அதை போன்ற ஒரு மழையை. பஜந்து பஜ சேவாயம் பொதுவாக தாத்து, ஆனால் பஜதிக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் உண்டு. இந்த இடத்துல வந்து அடைய வேண்டும் அர்த்தம், அதாவது என் மீது வர வேண்டும் அப்படின்னு அர்த்தம். என் மீது அந்த உன்னுடைய கருணையான, உன்னுடைய கருணையான கடாட்சங்கள் என் மீது விழ வேண்டும்னு அர்த்தமாகுது. அண்மையத்தை பார்த்தோம்னா ஒரு தடவை, மாதஹ மாயாவராக தயிதே பவதி தயார்திராக சம்சார கர்ம ஜனிதாம் நிரவதிம் தாபத்தையும் சபதி க்ஷிபந்தஹா தே கடாட்சாக மயி மதுர அமிர்த வருஷ மைத்ரீம், மதுராமிருத வருஷ மைத்ரீம் பஜந்து, என்னை அடைய வேண்டும், என் மீது பொழிய வேண்டும்னர். எதுன்னு கேட்டால், மாதஹ தாயே, மாயா வராக தயிதே, யாருன்னு கேட்டால் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே அவதரித்த அந்த வராக பெருமானுடைய மனைவியே. பவதி தயார்திராக, உன்னுடைய கருணையினால் குளிர்ந்தனவாக இருக்கக்கூடிய கட்டாட்சாகாக்கு இது வந்து விசேஷனம். அவைகள் என்ன பண்ணுறதா, சம்சார கர்ம ஜனிதாம், சம்சாரம் என்கிற ஒரு கோடை காலம், அதனால் உண்டாக்கப்பெற்ற நிரவதிம் தாபத்ரயீம், எல்லையற்ற அந்த மூன்று தாபங்களுடைய சமூகம் இருக்கே, அதை சபதி க்ஷிபந்தஹா, உடனேயே ஒழிக்கும்படியாக உள்ள இருக்கக்கூடிய தே கடாட்சாக, உன்னுடைய அந்த கடாட்சங்கள் மயி, என்னிடத்தில் அல்லது என் மீது. மதுராமிருத வருஷ மைத்ரீம், இனிய அமுத மழை மாதிரி இருக்கக்கூடிய அதை ஒற்ற, அதை ஒத்த ஒரு கருணை மழையை வந்து அடைய வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். இது 31வது பத்தியத்தினுடைய அர்த்தமாகுது. 32வதில் பூமி பிராட்டியுடைய தியான ஸ்லோகமாக அமைச்சிருக்கார். 33வது பத்தியத்தில் பலஸ்ருதியாக அமைஞ்சிருக்கு. இதுதான் 31வது பத்தியத்தினுடைய அர்த்தமாகுது.